இட்டு பிடிச்சிருமலை இந்த இப்படியெல்லாம் நெக்ஸ்ட் பார்க்க போற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8 இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி கேட்குற அளவுக்கு வந்து அவங்க ஒரு விஷயம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஸ்கூல் டாஸ்க் நடந்தது, அந்த ஸ்கூல் டாஸ்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா வெல் பிஹேவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டாப் 3 வந்து முத்துக்குமரன், அதுக்கப்புறம் சாச்சனா அண்ட் ரயான் இவங்க மூணு பேர் கொடுத்தாங்க. அண்ட் நாட் வெல் பிஹேவ்டு ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்டில் வந்து ரியா, சத்யா அண்ட் ராணவ் இவங்களுக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ அது கொடுத்ததுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து உடன்பாடு இல்லை அவங்களுக்கு ரியாவுக்கு. ஸோ ஏன்னா ரியா வந்து கம்பேரிட்டிவ்லி மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது அந்த பொசிஷனுக்கு ஏன் அப்படிங்கிறது அவங்களுக்கே வந்து க்ளூலெஸ்ஸாக இருந்தது. ஸோ கடைசியில் கூட வந்து ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷனே வந்து போச்சு, பவித்ரா ஜனனிக்கு தான் அந்த பொசிஷனுக்கு வரணும், ரியா இந்த சைடு மாற்றணும் அப்படின்னு சொல்லலாம் வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. பட் ஃபர்ஸ்ட் என்ன டிசைட் பண்ணாங்களோ அதே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபைனலாக விட்டுட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரியா வந்து அது அப்போயே அந்த பொசிஷன் கொடுத்தப்போ நான் வந்து இந்த பொசிஷனை ஏற்றுக்க மாட்டேன் சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறமா இது வந்து ஒரு டாஸ்க் நீங்கள் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஆமாம் இது ஒரு பிக் பாஸ் அதனால் ஒரு டாஸ்க் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து நின்ட்டாங்க. இப்போது வந்து அந்த டாஸ்க் முடிஞ்சதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து பார்க்குறாங்களோ அவங்களெல்லாம் ஹே வெல் பிஹேவ்ட் ஸ்டூடெண்ட் வா, ஹே வெல் பிஹேவ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி அதை வச்சே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அதை வச்சே புலம்பிகிட்டு இருந்தாங்க. ரயான்லாம் வந்து என்ன பண்ணான், காக்கா பிடிச்சிக்கிட்டு இருந்தான், அவனுக்கு வந்து மூணாவது பொசிஷன் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்கிறது. எல்லாரையுமே வந்து பார்த்திங்கன்னா வெல் பிஹேவ்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிக்கிட்டே இருந்துருக்காங்க. பட் அவங்களால சுத்தமாக அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக வந்து தெரியுது. ஸோ கண்டிப்பாக இது கொஷின் வரும்னு நினைக்கிறேன் வீக்கெண்டில். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ரியா வந்து அந்த ஒரு கடைசி மூணு பிளேஸ்க்கு டிசர்விங் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதேமாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.